Hello friends, welcome to Sai Krupa's Kitchen. Parties, functions, food menu, yetana item irundalum, cutlet ku oru thani idam undu. Cutlet pala porutkala vechi pala vidhangala pannalam. Iniki nama tuna fish cutlet simple ah taste ah quick ah eppadi pandradhu nu paakalam vaanga. Indha tuna fish cutlet pandradhukku ரெண்டு உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக வச்சுருவோம். கேண்டி டியூனா இந்த மாதிரி டின்னில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது ஒரு டின்னு வாங்கிட்டு அதில் இருக்க அந்த வினிகர் வாட்டர்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் அந்த உருளைக்கிழங்கில் சேர்த்து தனியாக வச்சுருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூடவே ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்து புதினா இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்தும் குறைவாக சேர்த்துக்கோங்க. அரை கப்பு பிரெட் க்ரம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட அந்த உருளைக்கிழங்கு டியூனா ஃபிஷ் மிக்சரை சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இந்த கட்லெட்டை நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கால் ஸ்பூனுக்கு குறைவாக பெப்பர் பவுடர் ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு அதையும் தனியாக வச்சிடணும். இப்போ நம்ம அந்த கட்லெட்டு வதக்கி எடுத்த இந்த மசாலாவை இந்த மாதிரி கட்லெட்டு பண்ணுறதுக்கு அந்த மோல்டு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி கையிலேயே கூட அழகாக பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த முட்டையில் அடித்து வச்சுருக்க முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அகலமான ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் ஊற்றி இப்போ நாம் ரெடி பண்ண அந்த கட்லெட்டெல்லாம் சேர்த்து அதை உடனே திருப்பக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். இப்போ நல்லா அழகாக வெந்து வந்தாச்சு. இப்போ கட்லெட் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச்சு இதே மாதிரி இப்போ சேர்த்து அழகாக கலர் ஒரே மாதிரி வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இதோ நம்மோட டியூனா கட்லெட் க்யூட்டாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ற கட்லெட்டு டியூனா ஃபிஷ்ஷில் பண்ணியிருக்கிறது இன்னும் நல்ல ருசியாகவே இருக்குது. ஒரு முறை இந்த கட்லெட் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக ஒரு முறை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.